வினயமித்ரா நாளைக்கு என்ன நடக்கும் வந்து பார்க்கலாம் அவங்க வேறு லெவலில் எபிசோட் மாதாகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற பாருங்க ஏன்னா கொஞ்சம் பேச வந்து முடிக்கிட்டே இருக்கும் பொங்கல் வந்து சக்கர பொங்கல் வந்து வச்சுட்டாங்க பிள்ளைங்களுக்கு நம்ம காந்தி மதி எல்லாரும் சேர்ந்து வைக்கிறாங்க என்னம்மா அது வினயம் காணும் கார்த்திகும் காணும் யாருக்காவது ஃபோன் அடிச்சு பாருன்னா வினய் ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க பிள்ளைங்க நம்ம மித்ரா ஃபோன் எடுக்கிற மாதிரியே தெரில பிள்ளை இருக்குது ஃபோன் ட்ரிங்க் போயிட்டே இருக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணணும் மித்ராக்கு வந்து ரொம்பவே சந்தேகமாயிடுச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பியும் அவர் வந்து அடிக்கிறதுக்கு யாரும் ஆள் செட் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி கவலைப்பட்டு இருக்காங்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது கார்த்திக் அதை ஃபோன் பண்ணு அப்படின்னு சொன்னால் கார்த்திக் வந்து ஃபோன் வந்து எடுத்துடுறாங்க பிள்ளைக்கு அப்படின்னு பார்த்து சொல்கிறாங்க ஏன் கூடலாம் வினயெலாம் இல்லை நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன் அதுவும் பிஸ்னஸ் மீட்டிங்க்காக சம்மந்தப்பட்ட கால் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் வந்துட்டாங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல வினய் எங்கே போனாங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க வினய கேட்க கட்டு போயிட்டு போகிறாங்க மித்ரா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொங்கலை தூக்கி அங்கே வந்து வச்சிடலாங்கிற மாதிரி எல்லோரும் முடிவு எடுக்கிறாங்க இதை பார்த்தா உனக்கு ஆதிமதியை மக்கள் சுத்தமாக பிடிக்கல அப்போனா இப்போ தான் கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு வினை எங்கேயாவது ஒதுக்கி வச்சிருப்பான் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையா அப்போனா போன வாட்டி வந்து குணா பையனோடு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சானே அது மாதிரி பாவம் வினையும் வினை மித்திராவன்கிட்ட மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாங்கிற மாதிரி அந்தத்தனை மித்திரா வந்து புரிஞ்சிக்கிறாங்க ஐயன் வந்துடுறாங்க பிள்ளை இருக்குது நல்ல நேரம் முடியத்துக்குலாம் வச்சு தான் ஆகணும் இல்லாட்டி வந்து நீங்கள் பட்டு அந்த கஷ்டம்லாம் வீணாகிடும் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாகிடும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே மித்ரா கார்த்தியும் அப்படியே வந்து பானையை தூக்கலான்னு முடிவு எடுத்துட்டு அப்படியே குனிஞ்சு பானை எடுக்க போகிறாங்க அப்பன்னு பார்த்து காந்திமதி அம்மா அல்டிமேட்டாக பண்ணிடுறாங்க கார்த்தி நீ எதுக்கு கூட எடுக்க வர நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அதெல்லாம் இல்லை இல்லை மித்ரா நீ மட்டும் பானை எடுத்துருவா அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி வினைய வந்து நிதானம் இல்லாமல் வந்துடுறாங்க போல இருக்கு வேட்டியை கூட இடுப்பு மேலே வந்து கட்டியிருக்காங்க ஒரு மாதிரியே நடந்து வந்துட்டுருக்காரு போல இருக்குது இதை பார்த்தோம் வந்து கடுப்பாயிட்டாங்க மித்ரா என்னங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா பானைக்கு பக்கத்தில் பொத்துன்னு உளுகிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி கார்த்தியெல்லாம் ரொம்பவே நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொன்னேன் இவன் தான் எனக்கு வாங்கி கொடுத்தான் இனிமேலே சொல்லுங்கள் இவர் தான் வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு விட்டுட்டா வந்து கேட்குறாங்க என்கிட்டே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்களா உங்களுக்கு நிதானம் இல்லாம ஆகிட்டு இருந்தீங்களா இந்த ஆறு வருஷம் இன்பட்டின் காலத்தில் திருப்பி இதை வந்து கையில் எடுத்துட்டிங்களா இனிமேல் மாதிரி மாதிரிதான்ங்கிற மாதிரி வினையை வந்து ஆச்சா பச்சான் இருக்காங்க அந்த இடத்துல வினையெல்லாம் திட்டாதீங்க இதுக்கு பின்னாடி யாரோ சூழ்ச்சி பண்ணியிருப்பாங்க ஆமாங்க சூழ்ச்சி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கார்த்தி வந்து ரொம்பவே தப்பான பையன் ஃப்ராடு இவன் பேச்செல்லாம் கேட்டுட்ருக்காதிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஆச்சா பச்சான் கத்துறாங்க பிள்ளை இருக்கு இதை கேட்டவன் வந்து அதிர்ச்சியாகிடறாங்க அந்த இடத்துல மொத்த குடும்பம் இன்னமும் நான் சொல்கிறேன் கார்த்தி மாதிரி ஒரு ஜென்டல் நான் பார்த்ததே இல்லை என்ன நினச்சிட்டு இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஆச்சோ பச்சான்னு இருக்காங்க இருப்பினே யாரும் எதுவும் பேசாமல் அப்படியே போ கோயிலுக்கு வந்து பானை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க பிள்ளை இருக்கு வினய் நீ ரொம்பவே பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கெத்தாக வந்து சிரிக்கிறாப்பில் அந்த இடத்துல கார்த்தி இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க இந்த கேடுகட்ட காரியத்தையும் இவன் தான் பண்ணியிருக்கானா இவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டான் இவனா என் வயத்தில் வந்து பிறந்திருக்காங்கிற மாதிரி இருக்கு வந்து புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க மித்ராலேருந்து எல்லாம் சாமி கும்பிட்ருப்ப மித்ரா மனசில் வந்து நான் இடம் பிடிக்கணும்னா ஏதாவது ஒன்று அவங்க மனசை தொடர்ற மாதிரி இருக்கணும் இப்போ என்ன பண்ணலான்னு சொன்னோன்னே கோயிலுக்கு வெளியே வந்து தூங்குறாங்க பிள்ளை இருக்க அந்த இடத்துல வினை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுறாங்க வினை வந்து ஏஞ்சிடறாங்க அடப்பா இப்போ இல்லை நீ தானடா எனக்கு ஊற்றி கொடுத்துட்டு இப்போ தண்ணி வேற ஊற்றுறியாங்கிற மாதிரி வினை வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து வினை வந்து கண்ணாமன்னா திட்டுறாங்க நம்ம கருத்தையே நீ உன்னை என் மேலே கோவப்படணுடா நீ தான் வந்து கடைசியில் வந்து உன் வாழ்க்கையும் உன்னை விட்டு போகுங்கிற மாதிரி சொன்னோன்னே எதுவுமே பெருசாக அமைதியாக இருக்காங்க விக்ரம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சோன்னே எம்ச்சு பிள்ளைத்தை எடுத்துகிட்டு வராங்க அவங்க வந்து தெரிஞ்சிடுறாங்க பிள்ளை இருக்குது வினய் ஒன்றா கட்டி பிடிக்கிறாங்க நான் அவங்க கூட இருக்கிறதாவே இல்லை வினே நீ என் வாழ்க்கையை வந்து அழிக்கணும்னு முடிவு பண்ணலை இனிமேட் நீ யாரும் நான் யாரும் உன் கூடலாம் என்னால் சேர்ந்தாலும் வாழ முடியாது இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் மித்ரா இவ்வளோ சீக்கிரமாக நீ இந்த முடிவு எடுப்பேன்னு நான் கூட பார்க்கலாங்கிற மாதிரி இடத்துல வந்து அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க நம்ம மித்ரா வீட்டுக்கு ஓடி போகிறாங்க பிள்ளை இருக்கு அப்போன்னு பார்த்து காந்திமதியம்மா தடுக்கிறாங்க என்ன மித்ரா எதுவும் ஆச்சா பச்சோன்னு பண்ணிக்கிட்டே இருக்க என்ன ஆச்சு என்ன பிரச்சனை நிதானமாக இருக்கவே மாட்டியா யாருமா நிதானமாக இல்லை அந்த மனுஷன் திருப்பியும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல வேற யாரும் எந்த பிரச்சனையும் இருந்தால் கூட கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் சந்தேக பேர் வழியில் நம்ம வந்து இருந்தோன்னா நம்ம வாழ்க்கை வந்து நரகமாயிடும் நித்த நித்தம் வந்து அவர் இதே இதை சொல்லி சொல்லி வந்து என்ன அனுப்பிச்சி விடவே பார்ப்பார் இதெல்லாம் எனக்கு தேவையா எனக்குன்னு பையன் இருக்கான் அந்த பையனோட தான் நான் பார்க்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க மித்ரா வினய பக்கம் இருக்கிற நியாயமும் நம்ம கேட்டு தானே ஆகணும் அது மாதிரி சொன்னால் நியாயமாம்மா இது வேறு யாரோ எதுவும் சொல்லியிருப்பாங்களே மித்ராவே கரெக்டான முடிவு எடுக்கிறாமா நீ எதுக்குமா பூட புண்டு ஆட்டத்தை வந்து கலைக்கிற இல்லாட்டி உன் பையன் வந்து நான் என்றைக்குமே தனியாக தானே இருக்கணுங்கிற மாதிரி காட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க பையன் தூக்கிட்டு வெளில போகிறாங்க அப்போன்னு பார்த்து வினை வந்து தடுக்கிறாங்க என்னை சத்தியமாக நம்பவே மாட்டேல்ல நான் எதுக்கு உன்னை நம்பணும் உன்னெல்லாம் நம்புறதுக்கலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி மித்ரா வந்து பேசுகிறாங்க சரி மித்ரா உனக்கு எனக்கு சண்டையாக இருக்கட்டும் புருஷனுக்கு முன்னாடிக்கு நடுவில் சண்டை வராமையாக இருந்திருக்கு அதெல்லாம் சண்டை வந்துட்டு தான் இருக்கணும் இது நம்மக்குள்ளே பேசி இதுக்கலாம் இதில் கார்த்தியை பற்றி நீ புரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே தப்பாக இருக்கு நீ பின்னாடி வந்து ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரத்துக்காக தான் நான் இவ்வளோ நாளாக மல்லு கட்டி சொல்லிட்டு இருக்கேன் நீ கேட்கவே மாட்டேல்ல என்கிட்ட ஒரு மனுஷன் பார்க்கறதவும் பேசுறதும் தப்பாக இருந்தா முதல்ல அதுவும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நீ சரியான முட்டாளா அதனால தான் உனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது நீ ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டேன்னு வச்சுக்கேன் அதனால அந்த நம்பிக்கை வந்து காவந்தம் பண்ணுற மாதிரி சில பேர் நடந்துக்கிறாங்க இன்னொரு சில பேர் வந்து பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன மாதிரி அவன் எது நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் உனக்கு சந்தேக பேர் வழியாக வந்து நீ தான் என் மனசை வந்து காயப்படுத்திகிட்டு இருக்க இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து காந்திமதி அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க மித்ரா நான் சொல்கிறது கேளு கேளுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க இருப்பினும் உங்கள் கூடலாம் வாழ்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது ஏன்னா உங்கள் அளவுக்கு நான் கிடையாது நீங்கள் நல்லவங்களாவே இருந்துக்கங்க நான் கெட்டவனாகவே இருந்துக்கிறேன் எனக்கு என் பையன் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுலேயே வந்து கங்கனை கட்டி நான் அழையிறாங்க நம்ம மித்ரா வினயம் வந்து கடைசியாக கேட்குறாங்க நம்புறேன்னு சொல்லு மித்ரா நான் அவன் கூட கடைசி வரைக்கும் இருக்கேன் என் கூட இருக்கிறதுலையே உனக்கு சந்தேகம் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறமேட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பே வேஸ்ட்டு தான் நீ எப்போதும் போல தனியாகவே இருந்துரு அதுதான் கரெக்ட்டுங்கிற மாதிரி வினை வந்து முடிவெடுக்கிறாங்க அந்த இடத்துல